பல்லாவரம் அருகே தங்களது பகுதிக்கு அம்மன் கோவில் தேர்பவனி வர வேண்டும் என்று கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு. சென்னை பல்லாவரம் அடுத்த பொலிச்சல்லூரில் பிரசித்தி பெற்ற பேரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. சுமார் 800 ஆண்டுகள் பழமையான இக்கோவில் தொண்டை மண்டல காலத்தில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாக கருதப்படுகிறது. மேலும் இக்கோவில் பொலிச்சல்லூர் அகதீஸ்வரர் கோவிலின் உப கோவிலாகவும் உள்ளது. இந்த நிலையில் கடந்த பல ஆண்டுகளாக தனியார் கட்டுப்பாட்டில் இருந்து வந்த இக்கோவிலை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இப்பகுதி பொதுமக்களின் வேண்டுகளுக்கிணங்க அறநிலைத்துறை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக 21 ஆண்டு மாலை பேரறியம்மன் கோவிலில் சாமி ஊர்வலம் மற்றும் தேர்பவனி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டுமே தேர்பவனி செல்லும் என்று இந்து அறநிலையத்துறை சார்பில் அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் தங்கள் பகுதிக்கும் தேர்பவனி வர வேண்டும் என்று கூறி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் 50 மேற்பட்டோர் கோவில் முன்பாக 1-2 சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சங்கர் நகர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதுகுறித்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் பேசி உங்களது பகுதிக்கும் தேர்பவனி வருவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொதுமக்கள் அங்கிருந்து அமைதியாக கலைந்து சென்றனர். சாமி தேர்பவனி தங்களது பகுதிக்கும் வர வேண்டும் என்றும் கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.